இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும். பட் இது ஆதி காலத்தில் இருக்கிறவங்க பழைய ஆட்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் புரியும். இது பேர் என்னென்னா பட்சி சாஸ்திர தோஷம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பட்சி தோஷம்னு சொல்லுவாங்க. இது என்னடா பட்சி சாஸ்திர தோஷம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படின்னா பஞ்சபட்சின்னு ஒரு சாஸ்திரம் உண்டு, சரியா? பஞ்சபட்சியை கற்றவரை பகைக்காதே, எதிரியாய் நினைக்காதே அப்படின்னு சொல்லிலாம் சாஸ்திரத்தில் உண்டு. இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவர்களில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய நல்ல பேரும் இருக்காங்க, சில கிருமிகளான கெட்டவர்களும் இதில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வச்சு இப்போ அதில் வந்து பஞ்சபட்சின்னா என்ன, நான் உங்களுக்கு போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் நண்பர்களே, நான் பஞ்சபட்சி பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் வச்சு பயன்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பஞ்சபட்சினா என்ன? பஞ்சம்னா அஞ்சு. அப்போ இதில் என்ன பேஸாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான பறவைகள். அப்போ இந்த 5 வகையான பறவைகள், அதே மாதிரி 5 வகையான தொழில்கள். அப்போ இந்த பறவைகள் ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து ஒரு மெத்தடில் சொல்லப்படுது. அந்தந்த காலங்களில் இப்படி இப்படி இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். பட் இதை தெரிஞ்சுக்கோங்க, இதோட விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பஞ்சபட்சி தோஷம்ன்றது பட்சி தோஷம்ன்றது எப்படி வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்சி சாஸ்திரம் கற்றுனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி ஒரு குருமார்கிட்ட ஒரு வேளை இப்போ நம்மலாம் பஞ்சபட்சியில் எக்ஸ்பர்ட்டுங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம கெட்ட விஷயம் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டோம். பட் சில பேர் இருக்காங்க, அப்போ அவங்கள்ட்ட போய் காசுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவங்க பில்டப் கொடுப்பாங்க, இவங்க மேலே 1008 தப்பு இருக்கும், 1008 பொய் இருக்கும். பட் வெளியே சொல்லும் போது தன்னோட பிரச்சனையை நம்ம எதாவது ஒத்துப்போமா, ஒத்துக்க மாட்டோம். அவங்கள பழி போடணுங்கிற எண்ணத்தில் தப்பு தப்பாக போய் சொல்கிறது, தப்பு தப்பாக சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு இதாக்கி அவங்கள ஒரு கெட்டவங்களா தோரணையை காட்டி, அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும், நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம்ன்ற தெரிஞ்சால் போதும், அந்த நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்கள் செயல்பாடுகள் பண்ணும் பொழுது அதோட தாக்கங்கள் இதில் வரும். இந்த தாக்கங்கள் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேலைகள் நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ள ரெகக்னிஷன் கிடைக்காது. அதே மாதிரி வந்து தொழில் ரீதியாக இருப்பீங்க, ஏதோ ஒரு முடக்கம் இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி போவீங்க, போகும்பொழுது அது ஒரு பெரிய சர்க்கிள்களை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பல வகையில் கொடுத்துரும் நண்பர்களே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, சில சாயங்கால நேரத்துலலாம் சொல்கிறது உண்டுங்க, பழமையான ஆட்கள் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பறவைகள் வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் வந்து குழந்தைகளை கொண்டு போய் நிறுத்தாதீங்க வெளியே, அதோட தாக்கம் பட்டுதுன்னா அந்த பட்சியோட நிழல் பட்டால் கூட தோஷம் வரும்னு. இதை நம்ம சொன்னோம்னா நம்ம காமெடி பண்ணுறோன்னு நினைப்பாங்க, ஆனால் இதனால் உண்மையை உணர்ந்தவங்களுக்கு, இதனால் அனுபவித்தவங்களுக்கு தெரிகிறது வந்து உண்மையே. அப்போது இந்த சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தர்வண வேத ரீதியான மந்திரங்கள் நிறைய உண்டு. சித்தர்கள் சொன்ன மந்திரம், அத்தர்வண வேதம் என்பது வேறு, மாந்திரீகம் என்பது வேறு, புரிஞ்சுக்கணும். வேதம்ங்கிறது கண்ணு, சரிங்களா? அப்போ அது ஒரு முக்கியமான விஷயங்கள். சுவாமிக்கே வந்து பார்த்திங்கன்னா வேத ரூபத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது அப்படியே சுவாமி வருதுங்கிறது தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அத்தர்வண வேதம்ங்கிறது வந்து நமக்கு உயிர் மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சித்தர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய அதுக்கு வந்து பாட்டுகள் உண்டுங்க. அப்போ அந்த பாட்டுகளை நம்ம இப்போ படித்தோம்னா ரொம்ப நேரமாகுங்கிறதுனால நான் எப்பயும் போல் என்ன பண்ணிடுறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயோ, இப்போ ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயோ இல்லை நாளைக்குள்ளேயோ அந்த மந்திரத்தை அதில் நான் டைப் பண்ணிடுறேன். இந்த டைப் பண்ணிவிட்டு, ஏன்னா நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க எனக்கு தெரியும், ஸோ இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிடுறேன், தமிழ்லேயும் டைப் பண்ணிடுறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாயங்கால நேரத்தில், சாயரட்ச நேரத்தில் 6 to 7, சரிங்களா, அந்த சன் இது மறையக்கூடிய காலங்களில் உங்கள் வீட்டில் போயிட்டு உங்களால் என்ன முடியுமோ, நெய் தீப விளக்கு ஏற்ற முடிஞ்சால் நெய் தீப விளக்கு ஏற்றிக்கோங்க. இல்லைங்க எனக்கு அதை ஏற்றுறதுக்கெலாம் வசதியெலாம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து நார்மலாக நல்லெண்ணெய் தீப விளக்கு ஏற்றுங்க. ஆனால் எது பண்ணாலும் ஒரிஜினலாக ஏற்றுங்க, அதை வந்து கெமிக்கல்ஸாக இருக்கிறத ஏற்ற வேண்டாம். இல்லை எனக்கு அதுக்கும் வசதி இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுவேன், ஒரு ரூபா சூடனை ஏற்றி கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம். இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு மனசார அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஜபம் பண்ணிகிட்டே வந்துட்டு இதே மாதிரி இதில் வந்து இந்த குழந்தைக்கே இந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது ஒரு மண்டல காலங்கள் இதை செய்யணும். ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த காலங்கள் வருது இல்லையா, இந்த மாத விஷயங்கள் வரும்பொழுது அந்த 5 நாட்கள் இந்த பிரயோகத்தை செய்யக்கூடாது, மந்திர பிரயோகத்தை செய்யக்கூடாது. இந்த மந்திர பிரயோகத்தை செய்யாமல் அந்த 5 நாட்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த 48 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறது புரியும். ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு தாக்குதல் இருக்குது, இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா இதுலேயே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்குன்னு நான் இந்த மந்திரத்தில் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தையோட பேரை சொல்லிவிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எந்த ஒரு பேரும் சொல்ல வேணான்றதுக்காக சொல்கிறேன், XYZன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையோட பேர். அப்போ அந்த குழந்தையோட பேரை அதில் சேர்த்துட்டு இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அது உங்களை விட்டு விலகும்னு சொல்கிறது தான் உண்மை. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம், இல்லைன்னா சில பேர் வீட்டில் குலகுருன்னு வச்சுருப்பாங்க, ஒரு குருன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ அனுகிரகத்தோட இதையும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த மந்திர பிரயோகமும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதியாக வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு சிவலிங்கங்கள் நம்ம கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். விருப்பப்படுறவங்க தாராளமாக பானலிங்கத்தை திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிடறோம். நண்பர்களே, இலவச ஆன்மீக தகவல் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு 8110933300 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த தகவல் வந்துடும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஒரு 450 வீடியோ கிட்ட அதில் இருக்குங்க. இதே மாதிரி தாந்திரிக ரீதியாகவும் மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்து இருக்கும், அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.